இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஆரம்பத்தில் முடிவு என்கிற தலைப்பின் கீழாக நாலாவது செய்தி, ஏதேன் தோட்டத்தின் அமைப்பு ஆதியிலே எவ்வாறு இருந்தது. ஏதேன் தோட்டத்தின் அமைப்பு ஏழு மலைகளுக்கு மேலாக உன்னதத்திலே கொடுமுடியிலே தனித்துவமாக அமைந்திருந்த ஒரு மிகப்பெரிய தோட்டம் ஏதேன் தோட்டம். இந்த தோட்டம் மூன்று விதமான கோணத்திலே அமைந்திருந்தது. 2 கொரிந்தியர் 13:1 எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் மூன்று சாட்சிகளை வைப்பது போல தன் முதல் மிக முக்கியமான சிருஷ்டியான ஏதேன் தோட்டத்தில் மூன்று சாட்சிகளை வைத்திருந்தார். அதிலே நடுப்பகுதி ஆகிய தோட்டம், சுற்றிலும் இருக்கிறதான தோட்டம், வெளி அமைப்பான தோட்டம் என்கிற மூன்று அமைப்பாக எடுக்கலாம். Garden of outside, Garden of middle side, Garden of inside. முதல் தோட்டத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 வருகிறது. இந்த நடு மையத்தில் இருக்கிறதான தோட்டத்திலே ஜீவ விருட்சம் உண்டாயிருந்தது, அதுதான் அமைப்பு. ஆனால் நன்மைதீமை அறியும் விருட்சம் ஏன் என்று சொன்னால், மனிதனுடைய பரீட்சைக்காக விசேஷமாக பூமியிலே உருவாக்கப்பட்டது. 2வது, அதை சுற்றிலும் இருக்கிறதான தோட்டத்திலே நல்லா கவனிக்க வேண்டும், கனி விருட்சங்கள் அடங்கின தோட்டமாக இருந்தது. இதை குறித்து ஆதியாகமம் 2:16 எசேக்கியேல் புஸ்தகம் 28:16 எசேக்கியேல் 28:13 இந்த தோட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஏதேன் தோட்டம் என்று சொல்வார்கள். கனி விருட்சங்கள் அடங்கின, பல வகைகள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த தோட்டமாக இது காணப்பட்டது. 3வதாக, வெளி அமைப்பில் இருந்ததான தோட்டத்திற்கு பெயர் தேவ வனம் என்றும் ஏதேன் வனம் என்றும் அது அழைக்கப்பட்டது. எசேக்கியேல் புஸ்தகம் 31:9 இதற்கு வசன ஆதாரம் இருக்கிறது. சந்தன விருட்சங்கள், தேக்கு விருட்சங்கள், கேதுரு விருட்சங்கள், தேவதார விருட்சங்கள், இப்படிப்பட்டதான மிகப்பெரிய விருட்சங்கள் மரங்கள் அடங்கின ஏதேன் வனம் ஒன்று உண்டாயிருந்தது. அப்ப காடு, வனம், மரங்கள் அமைந்தது ஏதேன் வனம், கனி விருட்சங்கள் அடங்கினது ஏதேன் தோட்டம், ஜீவ விருட்சம் அடங்கினது தோட்டத்தின் நடுப்பகுதியாகிய ஒரு மிக முக்கியமான இடம். இதுதான் ஏதேன் தோட்டத்தின் முதல் அமைப்பாக இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள்.